170 ஆண்டு கால சாதனை, ரோஹித் சர்மா ஜெய்ஸ்வால் சரித்திர சாதனை படைப்பு. அதாவது வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டியில் இந்திய அணியின் தொடக்க வீரர்கள் ரோஹித் சர்மாவும் ஜெய்ஸ்வாலும் இணைந்து 170 ஆண்டுகால ரெக்கார்டை உடைத்தியிருக்கிறார்கள். டாஸை வென்று முதலில் பேட்டிங் செய்த மேற்கிந்திய தீவுகள் அணியானது முதல் இன்னிங்ஸில் 150 ரன்களில் சுருண்டது. இதனையடுத்து களமிறங்கிய இந்திய அணி வீரர்கள் டெஸ்ட் போட்டிக்கு என்ற உரித்த ஆட்டத்தை வெளிப்படுத்தி ரன்களை சேர்த்தனர். இந்த டெஸ்ட் இந்தியாவின் அடுத்த அத்தியாயத்தின் தொடக்கமாக பார்க்கப்படுகிறது. இதற்கு காரணம், புஜரா இல்லாமல் களமிறங்கல்ல இந்திய அணியின் இதுவரை தொடக்க வீரராக விளையாடி வந்த சப்மன் கில் மூன்றாவது இடத்தில் விளையாட உள்ளார். இதேபோன்று அறிமுக வீரராக களமிறங்கிய ஜெய்ஸ்வால் தொடக்க வீரராக டெஸ்ட் கிரிக்கெட்டில் காலடி எடுத்து வைத்து இருக்கிறார். இதனால் இந்த புதிய ஜோடி முதல் டெஸ்ட் ஆட்டத்தில் எப்படி செயல்படப் போகிறது என்ற எதிர்பார்ப்பில் ரசிகர்கள் இருந்தனர். 21 வயதில் தமக்கு ஏன் இந்திய அணியில் இடம் கிடைத்தது என்பதற்கு ஜெய்ஸ்வால் தன்னுடைய பேட்டிங் மூலம் மீண்டும் நிரூபித்து காட்டியிருக்கிறார். ஆடுகளம் கடும் சவாலை அளித்தாலும் ஜெய்ஸ்வாலும் ரோஹித் சர்மாவும் லாபகமாக விளையாடி ரன்களை சேர்த்துள்ளனர். இருவரும் அடுத்தடுத்த அரைசதம் கடந்த நிலையில் இந்த ஜோடியை பிரிக்க முடியாமல் வெஸ்ட் இண்டீஸ் வீரர்கள் தடுமாறினார்கள். ஜெய்ஸ்வால் ரோஹித் சர்மா ஜோடியானது இணைந்து வெஸ்ட் இண்டீஸின் முதல் இன்னிங்ஸின் ஸ்கோரை கடந்து இந்திய அணிக்கு முன்னிலை பெற்று தந்தது. தொடர்ந்து அபாரமாக விளையாடிய இந்த ஜோடியானது 170 ஆண்டுகால சாதனை தற்போது முறியடித்து இருக்கிறார்கள். அதாவது டெஸ்ட் போட்டியில் வெஸ்ட் இண்டீஸ் மண்ணில் முதல் விக்கெட்டுக்கு அதிக பார்ட்னர்ஷிப் அமைத்த இந்திய ஜோடி என்ற பெருமையை வாசிம் ஜாபரும் சேவாக்கும் கடந்த 2006 படைத்தார்கள். அந்த போட்டியில் சேவாக் வாசிம் ஜாபர் ஜோடியானது 159 ரன்களை சேர்த்திருந்தது. இதுவரை சாதனையாக இதுதான் இருந்தது. தற்போது ஜெய்ஸ்வால் ரோஹித் சர்மா ஜோடியானது அதனை கடந்து புதிய ரெக்கார்டை படைத்திருக்கிறார்கள். முதல் போட்டியிலேயே இந்த ஜோடி புதிய ரெக்கார்டு பிரேக்கிங் செய்து இருப்பது இந்திய அணி ரசிகர்களுக்கு உற்சாகத்தை கொடுத்துள்ளது. மேலும் இதனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களது கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.